மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உள்பட 33 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. இதற்கான முழு வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவில் 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை வெளியிட்டார். இந்நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூரில் பிரேம்குமாரும் வேலூரில் பசுபதியும் தருமபுரியில் அசோகனும் போட்டியிடுகின்றனர். திருவண்ணாமலையில் கலியபெருமாள், கள்ளக்குறிச்சியில் குமரகுரு, திருப்பூரில் அருணாச்சலம், நீலகிரியில் லோகேஷ் தமிழ்செல்வன் ஆகியோர் களம் காண்கின்றனர். கோவையில் சிங்கை ஜி ராமச்சந்திரன், பொள்ளாச்சியில் கார்த்திகேயன் என்கிற கார்த்திக் அப்புசாமி, திருச்சியில் கருப்பையா, பெரம்பலூரில் சந்திரமோகன், மயிலாடுதுறையில் பாபு, சிவகங்கையில் சேவியர் தாஸ் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் சிவசாமி வேலுமணி, கன்னியாகுமரியில் வசலியான் நசரேத், புதுச்சேரியில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகின்றனர். அண்மையில் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த சிம்லா முத்துச்சோழன் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட அதிமுக தலைமை வாய்ப்பளித்துள்ளது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உள்பட 33 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. அதன் கூட்டணியில் உள்ள தேமுதிக 5 தொகுதிகளிலும், எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் களம் காண்கின்றன. புரட்சி பாரதம் கட்சிக்கு சீட் எதுவும் வழங்கப்படவில்லை.